மார்னிங் ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். எஸ்கேஎம் பூர்ணா ரைஸ் பிரான் ஆயில் வழங்கும் கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் மா லட்டு. இந்த மா லட்டு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். மா லட்டு செய்ய தேவையான பொருட்கள்: பொட்டுக்கடலை மாவு 1 கப், சர்க்கரை தூள் தேவையான அளவு, முந்திரி தேவையான அளவு, ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன், உருக்கிய நெய் 1/2 கப். சர்க்கரையை இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கோம், மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிட்டு எடுத்து வச்சுருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா முந்திரியை வந்து இந்த மாதிரி தூள் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டதுன்னா முழுசாக போட்டால் உங்களுக்கு லட்டு பிடிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஒன்று ரெண்டாக வந்து நறுக்கிட்டு போடலாம். இல்லைனா நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு இந்த மாதிரி பொடிச்சு போட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏலக்காய் தூள். இப்போ இந்த பவுலில் நம்ம வந்து இந்த பொட்டுக்கடலை மாவை சேர்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சக்கரை தூள். அடுத்தது முந்திரி தூள். இந்த முந்திரி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் தான், உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா வந்து இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்தது ஏலக்காய் தூள். இது எல்லாமே நல்லா சேர்த்தாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த சக்கரை முந்திரி எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த பக்கம் வந்து நெய்யை வந்து நம்ம சூடு பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நெய் வந்து நல்லா சூடாக இருக்கு, அடுப்பை நல்லா சிம்ல வச்சுக்கலாம். நமக்கு நல்ல சூடான நெய் தான் தேவை. இப்போ இந்த நெய்யை ஒரு பக்கமா ஊத்திக்கலாம். பாத்தீங்கன்னா அது வந்து அடுப்புல சிம்லயே இருக்கட்டும். ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த சூடான நெய் ஊற்றும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருக்க அந்த சக்கரை வந்து நல்லா இலக ஆரம்பிக்கும். ஸோ லட்டு பிடிக்கும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். கையில வந்து நம்ம எடுக்கிற அளவுக்கு சூடு இருக்கும்போது லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப்க்கு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம நல்லா ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நெய் ஆறுறதுக்குள்ளே நம்ம வந்து தேவையான அளவு சைஸில் வந்து உருண்டை பிடிச்சிடலாம்.
பாத்தீங்கன்னா நல்லா mix பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா வந்து ஒரு சைஸ்ல வந்து எடுத்து நம்ம ஒரு பிளேட்ல வச்சிரலாம். அதுக்கப்புறமா வந்து ஷேப் பண்ணிக்கலாம். ஏனா அந்த சூடு ஆறிறதுக்குள்ள நம்ம வந்து அந்த ஷேப்புக்காக எடுத்து வச்சிரலாம். ரொம்பவே ஹெல்தியான மாலட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க, கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு எபிசோடில் நான் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பை பை.